முன்னாடி இருந்த 36 பேர்களுக்கும் பின்னாடி ஆளப்போகிறவர்களுக்கும் ஒரு பெருமையை சேர்த்தார். பதவி ஆண்ட ராஜ்யத்தில் நான் என்று ராஜ்யத்தை ஆளுகிறேன் பின்னாடி வந்தவர்களுக்கு பெருமை. பதவி ஆளப்போகிற ராஜ்யத்தில் நாங்களெல்லாம் அசர்களாக இருந்தோம் என்று முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் பெருமை. சம்பிரதாயத்தில் சொல்லுகிற வழக்கம், பாஷ்யக்காருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே முன்பிருந்தவர்களுக்கெல்லாம் பெருமை மோட்சம், பாஷ்யக்காருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே பின்னோர்களுக்கெல்லாம் பெருமை மோட்சம் கிடைத்தது என்று பெருமையாக சொல்லுகின்ற வழக்கம். அது மாதிரி பாதுகைக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் பின்னாடி இருந்தவர்களுக்கும் பெருமை பாதுமையாண்டதுனால. ஆக பாதுகையானது 37வது பட்டத்தில் தான் ராணியாக அமர்ந்து இந்த ராஜ்யத்தை மிக சிறப்பாக ஆண்டது, பெண் ராஜ்யம் மிக உயர்ந்து இருந்தது என்கிற பெருமையை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுகிரகித்தார். மேலும் பாதுகாய நம்மாழ்வார் அல்லவா, அதனால ஆழ்வார் நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கு பிரதம ஆச்சாரியராக இருந்திருந்தார் இல்லையா, அதனால நம் ஸ்ரீகிருஷ்ண பரம்பரையே விசேஷ பாக்கியத்தை பெற்றது என்கிற கருத்து இதில் மறைமுகமாக நமக்கு தெரிகிறது என்றார் சுவாமி. 153 வருஷாணி தானி விஷலகான் நதபாம் பாலோ நசு ந கஷ்டிதபி மிருத்யு வசஞ்சகாம ராஜ்யே தவாம் வரகு புங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம் வருஷாணி தானி விஷலஹ ந தபாம் சிதேதே பாலோ ந கஷ்டிதபி மிருத்யு வசஞ்சகாம ராஜ்யே தவாம் ரகுபுங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம். பாதுகா ராஜ்யம் வருஷாணி தானி 14 ஆண்டுகள் நடந்தார். இந்த 14 வருஷத்திலையும் ஒரே விதமான குற்றம் கிடையாது, புரிஞ்சுதான். மற்ற ராஜ்யத்திலெல்லாம் ராமராஜ்யத்திலேயே பல குற்றங்கள் நடந்தது. என்ன குற்றம் நடந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வருஷாணி தானி விஷாலவோ விஷாலோ ந தபம் சிதேதேன், ராமராஜ்யத்தில் தவம் புரிவது என்பது திரைவர்ணிகளுக்கு உரியது. முதல் 3 வர்ணத்தாருக்குத்தான் உரியது, 4வது வர்ணத்தார் தவம் புரியக்கூடாது. அப்படி இருக்க அவர் தவம் புரிந்ததாக உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தில் கண்ட வருகிறது. தத கதிபயாக சு விருத்தோ ஜானவதோதிகான் மிருதம் பாலமுபாதாய ராஜத்வாரமுபாகதம். ராமன் ஆண்ட காலத்தில் ஒரு அந்தனார் என்ன பண்ணார், அழுது சிரிச்சுண்டு தம்பதியாக கட்டப்பட்டு ஓடி ஓடி வந்து ராமனுடைய அரண்மை வாயிலில் குழந்தையை போட்டுட்டு அழ ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, அந்த சிறு வயது உள்ள குழந்தை மரித்து விட்டது. அகால மரணம்ங்கிறது எதனால் வருது, ராஜா ராஜ்யத்தை ஒழுங்காக ஆளாது போனால் நாட்டுக்கு இந்த கேடுகள்லாம் வரும், அதில் அகால மரணம், சிறு குழந்தைகளெல்லாம் மரித்து போகும், இதெல்லாம் ராஜாவினுடைய குற்றம். ஆகையினால ராமன் வீட்டு வாசல் அரண்மனை வாசலில் அந்த இறந்த குழந்தையை கொண்டு போட்டுண்டு அந்த அந்தனால் அழ ஆரம்பித்தான். ராமஸ்ருஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி ரகம் சயகம் பொம்ராஜன் ஜீவகி ஜீவயஸ்வீனம் பாலம் சிவசங்கதம் ஓ ராமா அப்படின்னு கத்தினார். என்னன்னு கேட்டு வர சொன்னார், ராமஸ்ருஷ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி ரகம் சயகம், ராமன் பெரிய பண்ணுக்கு தப்பு பண்ணிவிட்டான், அவனுடைய பாவத்தினாலதான் இந்த குழந்தையானது இறந்தது. ராஜா பாவம் பண்ணா அது மக்களுக்கு கேடு விளைக்கும், மக்கள் கேடு பண்ணா அது ராஜாவை பாதிக்கும் என்பது சட்டம். அதனால பொம்ராஜன் அதனால ராஜா அரசே உங்களோட கஷ்டத்தினால்தான் உங்களுடைய கேட்டுனால்தான் தவறுனால்தான் என்னுடைய குழந்தை இறந்தது, இந்த குழந்தையை பிறப்பிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, தெரிஞ்சுதான் சின்ன வயசுல என் குழந்தை இதை மாதிரி இழந்தது அப்படின்னு அந்த அந்தனர் வந்து வாதாடினார்.
அப்படி நீ இந்த குழந்தையை பிரிப்பிக்காத போனால் ராஜத்வாரே மரிஷ்யாமி பத்னியாசார் பிரம்மநாசவது அநாதைகள் போல என்னுடைய மனைவியோட கூட இந்த ராஜத்வாரத்துல அரண்மனை வாசல்ல நானும் இறந்து போவேன், நானும் ராண விடுவோம் அப்படின்னா ராணுட்டா என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மஹத்யாந்ததோ ராமன் சௌகே திருஹீபவன். அப்போ உன்னுடைய தப்புனால குழந்தை இருந்தது, மேலும் நாங்கள் இருந்ததுனாலே உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ பிரம்மஹத்தி தோஷம் பண்ணிட்டு சுகமா இருப்பானி அப்படின்னு ராமனை பார்த்து சொன்னான் அஞ்சனம். ராஜதோஷந்தேன் பிரஜாஹி அவிதிபாலிதான் முறைப்படி சட்டப்படி நாளை நாட்டை ஆளாத போனாக ராஜாவுடைய தோட்டத்தினால இது மாதிரி பல கேடுகள்லாம் உண்டாகும் அப்படின்னு என்ன பார்த்தார். ஒன்றும் பண்ணிக்க முடியல ராமனுக்கு. உடனே லட்சுமணன் லட்சுமணனை கூட்டார். பாலசுரிஹரிந்து தெய்வத்ரோணியாம் நிசாபய லட்சுமணன், அந்த குழந்தை சரீரத்தை பத்திரமா எடுத்து வையினி, ஒரு தைலத்துல தைல காப்பு போட்டு அதை போட்டு நிசாரத்தில் வச்சாலும் இல்லையா, அது மாதிரி அந்த சரீரம் கட்டாதபடி அந்த காதை பாதுகாக்க முடியாது ஏற்பாடு பண்ணேன். அப்படி விசிட்டேன் தஸ்மின் சரசிதன் தாவசம் சுமகத்தபரான். உடனே பெருமாளுடைய நினைச்சார் ராம் புஷ்ப விமானம் வந்து சேர்ந்தது. புஷ்ப விமானத்தில் ஏறிட்டு ஒவ்வொரு திசையாக பார்த்துட்டு வந்தான். வந்த உடனே ஒரு திசையில கிழக்க பார்க்குற காலத்தில் அங்கே ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் ஒருத்தன் தவசம் பண்ணியிருக்கான். பிரமாதமான தவசம், இப்படி கோரமான தவசு புரிகிறானே யாரும் கிட்டே போனான். ஆகிய ஸ்ரீமான் லம்பமான நம்ம அசோகம் அவன் தலைகளில் தொஞ்சிட்டு தவசு பண்ணுறான். இது ரொம்ப கடினமான தவசு. அதை பார்த்தார். பார்த்த உடனே நீ யாருப்பா என்ன எந்த வருஷத்தை சேர்ந்தவன் இல்லாதான் உனக்கு விசாரிச்சார் கிட்டக்க போயிடலாம். நானா சூத்ரையோ அந்யாம் பிரசூதோஸ்மி சம்புகோ நாம நாமதா, நான் சம்புகன் பேர் எனக்கு, நான் சூத்ரையுடைய பிறந்தேன், எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா தேவத்துவம் பிரார்த்தையே ராம சசரீரோ மகாயசா நிஷ்கிரிஷ்ய கோஷாதிகளம் சிரஸ்தி சேதராயவகம், நான் இந்த சரீரத்தோட கூட சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக நான் தவம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே தவம் புரிவதற்கு உனக்கு உரிமை இல்லாத சமயத்துல நீ ஏன் தவம் புரிந்தா என்று உடனே உடைவாளை உருவினார். அவருடைய சிரசை சேதனம் பண்ணார் ராமன். உடனே தேவர்கள் இந்திரன் ஏதாவது வந்து புஷ்புரட்சி பண்ணான். உடனே சுரகாரிய மிதங்களும் சோதனம் பண்ணா தேவகாரியத்தை நீ பண்ணேப்பா அப்படிங்கிறது. இந்திராதிகள் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல காரியத்தை பண்ணாய் திருகாணஜவரம் சூன்ய ஏ தேவா புசன்மாஸ்தேஜபுத்ரஹா சரீவது. உடனே பெருமாள் சோதிச்சார். நீ வரத்தை வாங்கிக்கொண்டு இருக்கேப்பா இந்திரா, நான் என்ன வரேன் எனக்கு என்ன வர வேணும், ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளு. இப்போ ஒரு பிராமணனுடைய புத்திரன் அரண்மனை வாசலே இறந்து கிடக்கிறான், அவனுக்கு இதே சமயத்தில் உயிர் வரணும், அதை அனுகிரகம் பண்ணுங்க தேவர்களெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே தஸ்மின் முகூர்த்தே பாலோசு ஜீவேன சமயுஜத கேட்ட உடனே அங்கே அந்த சிறுவன் எழுந்தான். உடனே அந்த அண்ணன் சிறுவனை அழைத்து கொண்டு சந்தோஷமாக போய் சேர்ந்தான் இருக்கும். ஆக இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பாதுகா ராஜ்யத்திலே இல்லை. வருஷாணிதான் இவர்களா நான் தபம் சிதேவேன், தவம் புரியக்கூடாதவன் தவம் புரிந்து கெட்டதை செய்து அவனை சிக்ஷிக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது ராமராஜ்யத்தில். ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் இந்த மாதிரி எந்த விதமான தப்புகளும் தவறுகளும் நடக்கவில்லை. பிரகாத காரியத்தை யாரும் செய்ய முடியாதபடி ராமன் ராஜ்யத்தை ஆளவில்லை. ஆகினால ராமராஜ்யத்தில் ஒரு கேடு ஏற்பட்டது. அந்த கேட்டுனாலதான் அந்த நட்சத்திரமன் இழந்தான் என்று இத்தகைய ஒரு பழி ராமராஜ்யத்துக்கு ஏற்பட்டது. ராஜ்யேதவாம் வரகுவும் கோபாதரட்சே. ஆனா பாதுகா தேவியே உன்னுடைய ராஜ்யத்திலோ நைவ அபரம் பிரதீதே எம் அபுத்திரசக்தம், ஏதாவது தப்பு நடந்து அது சமாதானப்படுத்தி சரிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்க அது பாதுகா ராஜ்யத்தில் ஏற்படவே இல்லை. இன்னும் ராமராஜ்யத்தில் ராவணன் மாதிரி ரவணாசுரன் வந்தான். அவன் மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு வந்தான். அவன்
பிறகு சத்ருகனுக்கு சொல்லி சத்ருகுனன் மூலமாக இந்த ரவணாசாவதத்தை பண்ண சொன்னான். சமுவாஜ சகசிராட்சகன் ரவணோ நாம ராட்சசா மதுபுத்ரோ மதுவனே நகே ஆஜ்யம் குருதே நக. மதுவனுடைய புத்திரன் மதுவனத்துல ரவணங்க என்று சொல்லக்கூடியதான ராட்சசன் எல்லாரையும் ஹிம்சித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னா உடனே என்னாச்சு? சத்ருகனை நினைச்சு ரவணாசுரனை சம்ஹாரம் பண்ண சொன்னார் ராமன். ஆக இத மாதிரி தவறு பண்ணி சிக்க வேண்டிய நிலையே பாதுகா ராஜ்யத்தில் இல்லை, அதுதான் பெருமை என்றார். மேலும் இந்த ஸ்லோகத்துல பெருமாளை ஆசிரித்தவருக்கு கெழுதி வந்தாலும் வரலாம், ஆனால் ஆச்சாரிகளை அறிந்தவருக்கு ஒரு விதமான தொந்தரவும் ஏற்படாது என்பதை கவனிக்கிறது. பாதியை ஆசிரித்த மக்களுக்கு எந்த விதமான கேடும் ராமராஜன் அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் ஏற்படவில்லை அல்லவா என்கிற இந்த அர்த்தத்தையும் நாம் மனதில் கொள்ளலாம். விஷ்ணும் பிரதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் பிரதீட்சிதமிதம் மணிபாதரட்சே ஆசீதனன்ய சரண சமயே தாவது சாவித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. ஸ்லோகம் 154. விஸ்வம் பிரதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் பிரதிஷ்டிதம் இதம் மணிபாதரட்சே ஆசீத் அனன்யசரண சமயே யாவது சாவித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. மணிபாதரட்சே ரத்தனம் எடுத்த பாதுகாதேவி, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, சுதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் விஸ்வம் பிரதிஷ்டிதம் இதம். இந்த உலகமெல்லாம் இருக்க, இந்த உலகமெல்லாம் எதில் இருக்கு? பூமியில இருக்கு. அந்த உலகத்தை உலகினர் அத்தனை பேரும் பூமியில வாழ்கிறார்கள். அவர்களை எது பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பூமி, பூமி தாங்கிறது அத்தனை பேரையும். சுதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் சொத்தனா, நீ பாதுகா தேவி உன்னை ஆசிரியத்திற்க முடியாதது எது அப்படின்னா, பதாம்புஜம் எம்பெருமானுடைய தாமரை மலர் போன்ற திருவடி. திருவடியை ஆசிரியத்து பாதுகை என்று பேசவில்லை நீங்க. பின்ன பாதுகையை ஆசிரியத்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி என்கிறார். அந்த திருவடியிலிருந்து தோன்றிற்று பூமி, பத்ராம் பூமி என்று உபனிஷத்து புருஷசூக்தம் பேசுகிறது. ஆகினால எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பூமி உண்டாயிடுது. அப்பேற்பட்ட பூமியில பிரதிஷ்டிதம் இதம் இதம் விஸ்வம் பிரதிஷ்டிதம், உலகமெல்லாம் உலகெல்லாம் அந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பூமியானது. ஆனால் ஆசீர் அனன்யசரணா சமயே யசாவது சாவித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. சாபி வசுமதி, அந்த பூதேவி, அந்த பூமி தானே எல்லாத்தையும் தாங்கிறதுன்னு சொன்னோம். அந்த பூமி கூட இந்த சமயத்துல, எந்த சமயத்துல, 14 ஆண்டு காலம் ராமன் காட்டுக்கு போய்விட்டாலோ அந்த சமயத்துல அனன்யசரணா, இந்த பூமியை காப்பாரா, காப்பதற்கு யாரும் இல்லையே என்று தனக்கு ரட்சகர் யாரும் இல்லாமல் தவிக்கிறது. அந்த சமயத்துல நீ என்ன பண்ண, துவயா விஹித பிரதிஷ்டா சாபி, எது இல்லாமல் இருக்கும்படியான இந்த 14 ஆண்டு காலம் அந்த பூமிய நீ காப்பாத்துற, அதனால விஹித பிரதிஷ்டா உன்னிடத்துல பிரதிஷ்டமாக பூமி இருக்கிறது. ஆக என்னாச்சு, பூமி எங்கு நீ வந்து எம்பெருமானுடைய திருவடியை தாங்குற, உன்னை ஆசிரியிச்சு எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது. ஆக
நாம் எந்த திருவடியை காப்பாற்றுகிறோமோ அந்த திருவடியிலிருந்து உண்டானது இந்த பூமி என்கிற எண்ணத்தினால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, அந்த பூமியே இந்த 14 ஆண்டு காலம் நீ தாங்குகிறாய், நீ அதை நல்ல நிலை இருக்கின்றா பாதுகாக்கிற ஆகாசத்தில் இருக்கின்ற இந்த பூமி எப்பேற்பட்டதுன்னா, இந்த விஸ்வம் உலகில் உள்ள இந்த மக்களுக்கும் வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கும் தான் ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி. எப்படின்னு கேட்டா, வானத்தில் உள்ள தேவர்கள் இருக்காள், அவர்களுக்கு ஆகாரம் என்ன அப்படின்னா ஹவிஸ்வ ஆகாரம், அவர்களுக்கு ஹவிர்மியா ஹவிர் புக்குன்னு பேரு. அந்த மாதிரி எல்லாம் யாகங்கள் செய்ய அந்த யாகத்திலே கொடுக்கக்கூடியதான ஹவிஸ் இருக்கேன், அந்த ஹவிஸே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆகினால பூமியில் உள்ளவர்கள் செய்த ஹவிஸை சாப்பிட்டுதான் தேவர்கள் வாழ்கிறார்கள். ஆக ஹவிசு பூமியிலிருந்து கிடைக்கிறது. அப்படி பூமியில் இருக்கிறவர்களுக்கும் தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி. அந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கிறதாரு இப்பொழுது நீதான். ஆகினால நீ என்ன பண்ண, நன்மை அண்டி இருக்க முடியாத திருவடியிலிருந்து தோன்றியது பூமி. ஆகினால அந்த பூமி காப்பாற யாரும் இல்லையே என்று கதறுகின்ற காலத்துல நீ விடக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மையினால பூமியை நீயே காப்பாற்றுகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்லோகம் 155. ராம விரகவியசிதானீம் உத்சங்கமாச்சிதவதி தவராஜலட்சுமி தாமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்ஜுனாம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். ராயேண ராம விரஹ வியசிதா ததானீம் உத்சங்கம் ஆசிதவதி தவராஜ்யலட்சுமி தாமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்ஜுனாம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். ராமன் விரக விதிதா, ராமன் காட்டுக்கு போயிட்டான். 14 ஆண்டு காலங்களுக்கு தான் தெரிந்து வருவேன், என்ன சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்லி காட்டு வழியே போயிட்டான். அப்படி இருக்கிற காலத்துல இந்த அயோத்தியாகிற அயோத்தியை சேர்ந்த ராஜ்யலட்சுமி இருக்காள், அந்த ராஜ்யலட்சுமியை காப்பாற்றவா யாரும் இல்லை. ராமனுடைய பிரிவினால அவள் மயங்கி போய் என்ன பண்ணா, பாதுகாதேவியுடைய மடியில வந்து விழுந்துட்டாரு. அப்போ ராஜ்யலட்சுமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாதுகாதேவிக்கு வந்தது. யாரு அந்த சமயத்துல பரதம் என்ன பண்ணா, தாமேவ தேவி அனுஜீவயுதம் ஜலார்ஜுனாம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். பரதம் நல்ல அழகான விசிறி, நல்ல சுவாமி சேவர் போட்டு கட்டின விசிறி, அதுல பன்னீரை நல்லா தெளிச்சு ஜெல்லுன்னு இருக்க முடியாது. அந்த விசிறினால அழகாக விசிறான். அந்த சைத்தியோபச்சாரத்தை பாதுகா ஏற்றுக்கொண்டார். எதுக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டா, தன் மடியில ராஜ்யலட்சுமி விழுந்து கிடக்க அதுக்கு மறுபடியும் பிரஜை வரணுமோ இல்லையோ, யாராலும் மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு ஜலத்துல மூஞ்சிய தெளிச்சு விசிறி பிரஞ்சு வர முடியா பண்ணுவார் அல்லவா. அதுபோல பாதுகாதேவியனுடைய மடியில விழுந்த ராஜ்யலட்சுமியை மீண்டும் உயர்ப்பிப்பதற்காக பரதன் செய்யக்கூடிய சைத்தோபச்சாரம் இருக்க ஈர விசிறினால விசிறுகிறானே, அந்த விசிறி கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறார். பலவே விசினார்கள் என்று முன்பு சொன்னோம். அதுல பிரதானமாக அந்த விசிறி கைங்கரியத்தை பரதன் செய்தான் என்பதை இந்த ஸ்லோகத்துல எடுத்து காட்டுகிறார். ஆக ராமனுடைய பிரிவினால ராமசங்கடத்தில் இருந்த ராஜ்யலட்சுமிய மடியிலிட்டு சைத்தியோபச்சாரம் பண்ணி என்ன அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பரதன் செய்கிறான். அந்த உபகாரத்தை ஏற்றுக்கொண்டு நீ ராஜ்யலட்சுமிய நன்றாக பாழ வைக்கிறாய். ஆக என்ற அர்த்தம், ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு அயோத்தியா சாம்ராஜ்யத்தை மிக அழகாக பேசப்பட்டது. ஸ்லோகம் 156. வீர உரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தி
அபூர்வம் அவர்த்தயஸ்துவம் வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிரத்யேசிராய பரதே விரதம் ஆசிதாரம் திக்வா பதாவனி ததா விவிதான் விவாக விஹாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்துவம் வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் ரகுணாம் பிரதமே வீரவிரத பிரணயினி சதி ரகுவம்சத்தில் சேட்டவனான் சிறந்தவனாக இருப்பவன் ராமன். அந்த ராமன் அவன் என்ன அவனோட விரதத்தை மேற்கொண்டான். அந்த விரதத்திற்கு என்ன பேரு? வீரவிரதம்னு பேரு. வீரர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றா வெளியே சென்று பகைவர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வருவார்கள். அதுபோல ராமனும் தண்டகாரண்யத்திலே பிரவேசித்து அரக்கரன் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி அதற்கு பிறகுதான் நாட்டிற்கு திரும்புவோம் என்று சங்கல்பித்துக் கொண்டு விரதம் செய்கிறான். இந்த விரதத்துக்கு என்ன பேரு? வீரவிரதம்னு பேரு. ஆக இவன் வீரனான் அப்படின்னாலே வீரவிரதத்தில் ஈடுபாடு கொண்டு காட்டிற்கு சென்றான் ராமன். பிராப்தேசிராய பரதே விரதம் ஆசிதாரம் பரதன் என்ன பண்ணா அவன் ஒரு விரதத்தை மேற்கொண்டான். அதுக்கு அசிதாராவிரதம்னு பேரு. அசிதாராவிரதம்ங்கிறது மிக மிக கடினமானது. அசினா கத்தி, அதனுடைய தாரானா கருக்கு. அப்படி கையை வச்சா அப்படியே அறுத்தறிஞ்சிடும். அப்பேற்பட்ட கத்தியின் மேலே நடப்பதுன்னு இருக்கேன், அது எவ்வளவு கஷ்டம். அல்லது கத்திய அந்த நுனிய நாக்கால நக்கச்சுன்னா நக்க முடியுமா? அப்படியே நாக்கு துண்டா விழுந்துடும். அப்பேற்பட்ட அசிதாராவிரதம் என்கிற விரதத்தை பரதன் அனுட்டிக்கிறான். என்றால் என்னர்த்தம்? இவனுக்கு தகப்பனார் கொடுத்து தாயும் கொடுத்து சமயனும் கொடுத்த ராஜ்யம் பரந்த அழகான ராஜ்யம், எதிரிகள் இல்லாத ராஜ்யம், சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ராஜ்யம், அது எல்லாவற்றையும் உதறி அந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பாதுகாதேவியை ஏற்று வந்து அதை ஆளும்படி செய்கிறான். ஆக இது மிக கடினமான காரியம். சரிங்களா? எதிர்க்க நல்ல உயர்ந்த அல்வா நிறைய வந்துட்டு இருக்கெல்லாம் போட்டு நெய்யை குத்தி பண்ணி எதிர்க்க தட்டில் வச்சுக்கிட்டேன். அதை சாப்பிடாம பத்து பேர் எல்லாரும் சாப்பிட்டு இருக்க ஒருவன் தட்டில இருந்து எடுத்து சாப்பிடாமலே இருக்கான்னு சொன்னாக்க அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி இருக்கணும். அதுபோல தான் அனுபவிக்க வேண்டிய இந்த பரந்த ராஜ்யத்தை தான் ஆளாமல் அதை பாதுகா தேவியிலே ஒப்படைத்தான் அல்லவன். ஆகினால அவன் செய்யக்கூடிய ராஜ்யம் விரதம் அசிதாரா விரதம் என்று பெயர். அப்பேற்பட்ட நியமத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அதாவது நாட்டை நான் ஆளமாட்டேன் என்ற பிடிவாதத்தோட இருந்தான் பரதன். இப்படி இருக்கிற காலத்துல பிக்வாபதாவனி ததா விவிதான் விஹாரான் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயஸ்தம். இந்த சமயத்துல பாதுகாதேவி அவளும் ஒரு விரதத்தை மேற்கொண்டாள். அந்த விரதத்துக்கு என்ன பேரு? ஏகாசிகா விரதம் என்று பெயர். தெரிஞ்சுதா? ராமன் செய்தது வீர விரதம். அது வீரர்களுக்கு அதெல்லாம் செய்து பழக்கம் உண்டு. வெளியில போய் போராடுவது, மட்டும் திரும்பி வீட்டுக்கு வருவதுங்கிற வழக்கம் வீரர்களுக்கு உண்டு. அதை விட கஷ்டமானது யோகி போல இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு பரதன் நாட்டை ஏற்காமல் அவன் செய்த அசிதாரா விரதம் இருக்கேன், அது மிக உயர்ந்தது. அந்த விரதத்தை விட உயர்ந்தது இந்த ஏகாசிகா விரதம். இது என்ன அப்படின்னு கேட்டவனாக்க எப்பொழுதும் பிராட்டி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக்க ராமனுடைய திருவடியில சேர்ந்திருப்பா, ராமனோட கூட எங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா, ஓரளவுல தங்க மாட்டா, பல இடங்கள் ராமன் விளையாட போவார், அவனோட எதிரும் போவார். அதனால எங்கும் விளையாடி விளையாடி நடந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு பாதுகாதேவியானவன் இப்ப என்ன ஆயிடுத்து, நந்தி கிராமத்துல அயோத்தியர்களுக்கு மக்களுக்கு ராஜாக்களுக்கு உரியதான சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கான். இங்கே அங்கே பதத்தவன் பண்ண முடியாது, நகர முடியாது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கா. ஏகாசிகாவரம் ஒரே ஆசனத்திலேயே அமர்ந்து இருப்பது. ஆக இன்னண்ட அசையிறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை, அப்படியே ஒரே ஆசனத்துல உட்காந்து இருக்கிறது என்பது இவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதே மாதிரி இந்த ஏகாசிகாவரத்தை ஏற்று அவள் நடக்கிறான். ஆக இவள் ஏற்ற விரதம் இருக்கேன்,
என்ன வெறும் ஒரு காரியம் செய்யாம உட்கார்ந்துருக்கு கடினமோ அப்படின்னு கேட்டா கடினம் தான். ஒரு கோவில்ல அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், போய் அதை செக் பண்றதுக்காக போனார் கணக்கெல்லாம். அதுல ஒரு கணக்கு இருந்தது, சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டை அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது பிரசாதத்தை பண்ணி அர்ச்சகருக்கு 2 பட்டை, ஊழியருக்கு 1 பட்டை, இன்னொருத்தருக்கு 1/2 பட்டை, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டைன்னு போட்டிருந்தது. அவனுக்கு புரியல, சும்மா இருந்தா அவளுக்கு போய் 2 பட்டை ஏதாவது எங்க இருக்காரு அப்படின்னா வாசல்ல உட்காந்துருக்கா பாருங்க, கோவில் வாசல்ல எப்பொழுதும் உட்காந்துருப்பார், கரண்ட இருந்தா நகர மாட்டார், பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு கடைசியில நாங்க கோவில் காக்கும் போது 2 பட்டை பிரசாதத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். சும்மா இருப்பவருக்கு எதுக்காக 2 பட்டை கொடுக்கறது என்று கேள்வி கேட்டார் அவர். அதற்கு அவர்கள் சொன்னார், இங்கே வாருங்க அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு சரியாக கதவை கூட்டின்னு வெளியில போயிட்டார். போயிட்டா கொஞ்சம் நாய் கழிச்சு அப்புறம் வந்தாங்க, இது கதவை திறந்தா என் வேலையெல்லாம் கெட்டு போச்சு, இது மாதிரி யாரும் உட்கார முடியும், ஏன் அப்படி நீங்க பண்ணாலும் கோச்சுட்டாரு. அதனால ஒரே இடத்துல உட்காருதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க, அதனாலதான் சும்மா இருக்குது சாமியாருக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு, அது ரொம்ப கஷ்டமான காரியம், அதனால அவருக்கு 2 பட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கணக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். அது போல சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டைன்னு சொன்னது போல சும்மா இருப்பது என்பது மிக கடினமான காரியம். ஆனா இது ஏகாசிகா விரதம்னு பேரு. ஆக ராமன் செய்த விரதத்தை விட பரதன் செய்த விரதம் வழங்குது, பரதன் செய்த விரதத்தை விட பிராட்டியிலும் தான் பாதுகாதியை செய்த ஏகாசிகா விரதம் இருக்க அது மிகவும் உயர்ந்தது. ஆக ஒரே இடத்துல இருந்து கொண்டு பாதுகாதியானவர் சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டார் என்று பேசுகிறார். இதிலிருந்து ஆச்சாரியாளா இருக்கிறவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா இந்த மாதிரி ஏகாசியா விரதம் பண்ணக்கூடியவர்கள். முதல் முதல் நமக்கு பிரதம ஆச்சாரியனாரு நம்மாழ்வார், பாதுகையை தானே நம்மாழ்வார். அவர் ஒரு புளிய மரத்தின் அடியிலேயே இந்த தான் அவதரித்திலிருந்து கடைசி வரையிலும் அதிலேயே இருந்து ஆச்சாரியம் பண்ணினார் இல்லையா. ஆக இப்பேற்பட்ட ஏகாசியா விரதத்தை செய்தவர் நம்முடைய ஆச்சாரியர் என்பதையும் இந்த ஸ்லோகத்தினாலே குறிப்பிடுகிறார் சுவாமி. ஸ்லோகம் 157. காகுஸ்தபாத விரக பிரதிபன்னமௌனம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முஹுஹு பரதஸ்ததானீம் சீதைரவீஜயத சாமரமாருதயஸ்துவாம். காகுஸ்தபாத விரக பிரதிபன்னமௌனம் நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முஹுஹு பரதஹ ததானீம் சீதைஹ அவீஜயத சாமரமாருதைஹ த்வாம். இப்போ பாதுகாதேவி எப்படி இருக்கா? காகுஸ்த பாத விரக பிரதிபன்ன மௌனம் பேசாமல் இருக்கா. பாதுகாதேவிக்கு வருத்தம், என்ன வருத்தம்? எம்பெருமானை விட்டு பிரிஞ்சுட்டமே என்கிற வருத்தம். வருத்தப்படுவார்கிட்ட 2 நிலைய பார்க்கலாம். அதாவது ஒண்ணு வருத்தப்பட்டிருக்கிறா பேச மாட்டான், பேசாம உட்காந்துருப்பான், அப்புறம் அதே சமயத்தில் அசைய மாட்டான், அப்படியே உட்காந்து உறிஞ்சி கொண்டே இருப்பாரு. அதுபோல பாதுகாதேவி ராமனை பிரிந்த வருத்தத்தினால எப்படி இருக்க? பாகுஸ்தபாத விரக பிரதிபன்னமௌனாம் ராமனுடைய திருவடியினுடைய விரகத்தினாலே பிரிவினால இப்பொழுது பிரதிபன்ன மௌனம் பேசாமல் இருந்துருக்கா, அசையாமல் பேசாமல் இருந்துருக்கா பாதுகாதேவி சிம்மாசனத்திலே அமர்ந்து. நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரட்சே, அதனால் அசையாமல் இருக்கக்கூடிய தன்மையை நீ பெற்றிருக்கிறாய் இப்பொழுது. இந்த சமயத்தில் பரதன் என்ன பண்ணா, ஆஸ்வாசயன்னிவமுகு பரதோஸ்ததானீம். அப்பொழுது பரதன் பார்த்தான், இது ரொம்ப வருத்தத்தோடு இருக்காளே பாதுகாதேவி அப்படிங்கிறதுக்காக அவள் ஆஸ்வாசனம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தான். சீதைஹி அவிஜயத சாமர மாருதயஸ்வாம், நல்ல அழகான சாமரத்தை எடுத்துட்டு தான் வெண்சாமரம் போடுறான். அந்த சாமரம் அதுலேருந்து காத்து கிளம்புறது, அந்த காத்து எப்படி இருக்கு, ஜெல்லுன்னு பிராக்டிக் மேல விழுது பாதுகாதேவியின் பேரில். ஆக நல்ல வாசனையுள்ள பன்னீரை தெளித்த
பிரஞ்சாவரத்தை கொண்டு அழகாக பரதன் போட அதனுடைய காற்று பாதுகாதேவியின் மேலே விழ அதனால தான் ராமனை புரிந்த துக்கத்தை மறக்கிறாளாம் பாதுகாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெய்சன் அனுகிரகித்தபடி. ஸ்லோகம் 158. எத்திர குவச்சித் விஹரதோபி பலாரவிந்தம் ரக்ஷம்மயா ரகுபதேஹ இதி பாவயந்த்யா நிஷேஷமேவ சஹசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜகஜிதம் விததே பவத்யா. எத்திர குவச்சித் விஹரதோபி பலாரவிந்தம் ரக்ஷம்மயா ரகுபதேஹ இதி பாவயந்த்யா நிஷேஷம் ஏவ சஹசா மணிபாதரக்ஷேம் நிஷ்கண்டகம் ஜகதிதம் விததே பவத்யா. ஹே மணிபாதரக்ஷே, பாதுகாதேவியே, நீ என்ன பண்ண தெரியுமா? நிஷ்கண்டகம் ஜகதிதம், உலகம் முழுவதையும் சத்து எல்லாம் பண்ணிவிட்ட. கண்டகம்னா முள்ளுன்னு ஒரு அர்த்தம், எதிரிகள்னு ஒரு அர்த்தம். அதனால இந்த ஜகத்துல சத்துருக்கள் இல்லாமல் பண்ண நீ. ஆக ஜகத்துல காடும் இருக்கு நாடும் இருக்கு அல்லவா? அதனால நாட்டுல சத்துருக்கள் இல்லாமல் பண்ண, காட்டுல முள் இல்லாமல் பண்ண. எப்படி பண்ண? இருந்த இடத்துல உட்காண்டபடி உண்டிய சங்கல்பத்தினாலேயே அத மாதிரி பண்ணிவிட்டே நீ. புரிஞ்சுதா? ஏன் அப்படி பண்ண நீ அப்படின்னு கேட்டவனா, எத்திரோ பதாரவிந்தம் ரகுபதேகே பதாரவிந்தம். ராமனுடைய திருவடி தாமரை இருக்கு, அது எத்திரோபி. ராமன் நாட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அவனுடைய திருவடியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தினால இப்ப நீ என்ன பண்ண, நாட்டில சத்துருக்கள் இல்லாமல் பண்ண. அதனால நாட்டினுடைய மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்கிறார்கள். காட்டுல சத்துரு முள்ளு, காட்டிலையும் முள்ளு இல்லாமல் பண்ண. ஆக ராமன் எங்கு சென்றாலும் தண்டகாவனத்துல அவன் காட்டுல முள்ளே தைக்கல. ஏன்? எங்கு முள் இல்லாமல் இருக்கும்படியாக ராமன் போகுமிடங்கள்லாம் இருக்க வேண்டும் என்று சங்கப்பத்தினாலேயே பிராட்டி பண்ணித்தான். அதனால பிராட்டியினுடைய காரியம் ராமனுடைய திருவடிக்கு எந்த விதமான கேடும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடும். அவன் காட்டில் இருந்தாலும் கூட அவன் காலில் முள் குத்தாமல் காப்பாற்றினான். அதே ராமபுத்திரர்களான நாட்டு மக்கள் எல்லோரும் சத்துருக்கள் இல்லாமல் நன்றாக வாழ்ந்தார்கள் என்று நாட்டை தான் ஆழ்கின்ற காலத்துல நிஷ்கண்டகமாக காட்டையும் நாட்டையும் ஒரே மாதிரியாக பாவித்து ஆண்டாள் பாதுகாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கின்றபடி. ராமம் தயா விரகிதம் பரதஞ்சதேன பாதும் பதாவனி ததாயதபூத் பிரதீதம் ராமானுஜஸ்ய தமதாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்திதேன கலு ஜாகரணவுரதேனா. ஸ்லோகம் 159. ராமம் தயா விரகிதம் பரதஞ்சதேன பிராதும் பதாபதாவனி ததா எதபூத்ருதீதம் ராமானுஜஸ்ய தவச அம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்தி தேன கலு ஜாகரணோரதேனா. தாயே, நீ உலகத்தெல்லாம் நன்றாக காப்பாத்துகின்றாய் இப்பொழுது. எப்படின்னு கேட்டா, முதல்ல ராமனையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு, பரதனையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு, நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு. உன்னுடைய பொறுப்பு அத்தாரி அது. ஏன்னா ராமம் தயா விரகிதம், ராமன் உன்னை விட்டு பிரிந்து விட்டான். ஆக காட்டுல நீ இல்லாமல் காட்டுல அவன் சஞ்சரிக்க வேண்டியிருக்கிறது.
பரதம் தேன அந்த ராமனோ ராமனால பரதனும் விரைகிதம் பிரிந்து இருக்கான். அப்படின்னா ராமனை விட்டு பிரிந்து பரதனும் இங்க வந்திருக்கான். பரதன் என்ன எண்ணத்தோட வந்தான் காட்டுக்கு? ராமனோடையே வாழணுங்கிற ஆசையோட வந்தான். இப்போ ராமனை விட்டு பிரிந்து பரதன் நாட்டுக்கு வந்து விட்டான். இப்போ இவாளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்து ராதும் பதாவணி ததா எதகுத்ரதீதம். அதுக்காக என்ன பண்ண, முன்னையே பிரசித்தமாக வழி காட்டின ஒரு முறை இருக்கு, லட்சுமணன் காட்டினான், அந்த முறையை நீ ஏற்றுக்கொண்ட. என்ன முறை அப்படின்னு கேட்டா, முதல்ல லட்சுமணன் காட்டுக்கு புறப்படச்ச சீதையை கூடாதுன்னார். அப்புறம் வந்துச்சா சீதையை காட்டுக்கு அழைச்சிடும் போறதுன்னு முடிவு பண்ணினார். அது தெரிஞ்ச உடனே இது என்ன பண்ணா, லட்சுமணன் சப்ராதுஷ்கரணமுகாடன் நீ பிஜருகுநந்தனகா, இதுவரையும் வரக்கூடாதுன்னு சொன்ன ராமனை வசப்படுத்தணும், அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். அப்படியே எல்லாரும் அவருடைய திருவிடியில் விழுந்து இரு கைகளாலும் வெட்டியா பிடிச்சிருந்தான் திருவடிய. காலை விழுதுன்னு உதறினா கூட உதற முடியல, அப்படி கெட்டியா பிடிச்சிருந்தான். பிடிச்சிட்டு என்ன பண்ணாமான், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஸ்ததே. அண்ணா, நீங்க தூங்கச்சியும் சரி அல்லது வீசந்துக்கச்சியும் சரி, உங்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் வராமல் பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு தான். அதுதான் நான் கூடவே வந்தாகணும். அது நான் கூட வர்றதுக்கு பிராட்டி நீயும் சிபாரிசு பண்ணணும், தெரிஞ்சா அப்படின்னு பிராட்டியை பார்த்து சீதாமுவாச்ச அதிகசாக ராகவஞ்ச மகாவிரதம் தான். அப்படியே அண்டாந்து பார்த்துனபடியே பிராட்டியை பார்த்து பேசினான். பிராட்டி, காட்டில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதுக்கெல்லாம் நான் கூட இருந்தால் தான் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிட்டும், அதனால நீங்களும் ராமனுக்கு சிபாரிசு பண்ணி என்னை ஏற்றுக்க முடியாது பண்ணணும் என்று புருஷகாரமாக பிராட்டியை பிரார்த்தித்து அதுக்கப்புறம் ராகவஞ்ச மகாவிரதம். ஆனால் நீ சரணாகத ஆரக்ஷணம் பண்றவர், இதற்காகவே அவதரித்தவர்ல, இவன் என்ன பண்ணிவிட்டேன், சதீஜ நிவீட்ய ரகுநந்தனஹ, காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சிருந்தார். ஆனால் நானே போய் சரணாகதி பண்ணிவிட்டேன், என்னையும் நீர் விடுறதுக்கு இல்லை, நீரும் அப்பேற்ற வரல முடியவர், ஆக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே செய்யும் ஒத்துக்கொண்டு இளைய பெருமாளும் காட்டுக்கு வந்தான். அப்படி காட்டுக்கு வந்த இளைய பெருமாள் என்ன வழியை காட்டினார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சவதர்ஷதி, பெருமாள் தூங்கச்சியும் விழிச்சுட்டு முடிச்சுட்டு இருப்பேன்னா. அப்ப ராமர் இளைவருமாள் எப்ப தூங்குறது, இளைவருமாளுக்கு 14 காலம் தூக்கமே கிடையாது, அதனால ஜாகரண விரதம் அப்படின்னு விரதத்தை வழிகாட்டினார் அவர், தெரிஞ்சுட. அந்த ஜாகரண விரதத்தை இப்ப பிராட்டி பின்பற்றினார். என்ன, ராமானுஜஸ்ய தவச்சாம் பஜகத் சமஸ்தம். ராமானுஜஸ்ய ராமானுஜன் லட்சுமணன், தவச அம்ப அவன் பிராட்டி பாதுகா தேவி, இது ரெண்டும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, ஜாகரண விரதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராமனோட ஜாகரண விரதத்தை ஏற்றுக்கொண்டு எப்படியும் விழித்தபடியே ஜாகிரதையாக பெருமாளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர். நீ என்ன பண்ணிவிட்டா ஜாகரண விரதம் அப்படின்னா, பிராட்டி ஜாகரண விரதம்னா என்ன அர்த்தம் பாதுகா தேவி அப்படின்னா, கவனத்தோட சாவதானம் ரொம்ப கவனத்தோட நாட்டில் என்னென்ன நடவடிக்கை நடக்கிறது, எங்கெங்க கஷ்டங்கள், எங்கெங்க அசௌகரியங்கள், இவையெல்லாம் பார்த்து அவளெல்லாம் விலக்கி நாட்டு மக்களுக்கு வேண்டிய தேவையானவற்றெல்லாம் செய்து அது விஷயத்துல நாட்டு விவகாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறார் தினந்தோறும். அப்படி கவனமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சு, ஜாகர்த்தி தேனகல் ஜாகரண ஊர தேனா, இப்படி கவனக்குறவில்லாமல் நீ நாட்டை ஆழ்கின்றபடியினால நாடு முழுவதும் ஜாகர்த்தின்றார். அதுக்கும் ஜாகரண விரதம் வந்திருந்தார், நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஜாகரண விரதத்தை அனுப்பித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லோரும் மிக சௌக்கியமாக இருந்தார்கள், எந்த விதமான கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படும். அத மாதிரி நாட்டு மக்களை எல்லாரையும் விழிப்புடன் கவனமாக பாதுகாத்து எல்லோரையும் அல்லும்
மகனும் மகளும் எந்த விதமான கட்டம் இல்லாமல் இருப்பதற்காக நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச. என்ன அப்படின்னு கேட்டால், ஏகாசிகா விரதம் ஒன்று பேரு, அதை நீ அனுப்பிச்ச. என்ன ஏகாசிகா விரதம் அப்படின்னா, அதுவும் மகளும் ஒரு நிமிஷம் கூட இறங்காம, சிம்மாசனத்தை விட்டு இறங்காம 14 காலம் சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருந்தாய். ஆட்சியாளர்கள் ராஜாக்கள் எல்லாம் மற்ற இடங்கள்ல காடாறு மாதம் வீடாறு மாதம் என்பார்கள். எங்க வேணா இஷ்டப்படி எல்லாம் போவார்கள். அப்புறம் கேளிக்கைகளுக்கு போவார்கள். அப்புறம் தர்பார் ஹாலுக்கு வருவார்கள். இப்படி எல்லாம் பல காரியங்கள் உண்டு மற்ற ராஜாக்களுக்கெல்லாம். ஆனால் நீயோ ஏகாசிகா விரதம், ஒரே இடத்துல சிம்மாசனத்திலேயே அமர்ந்தபடியே இருந்து உலகத்தை எல்லாரையும் வாழ்விக்கிறதாக கவனத்தோடு ஆண்டு வந்த. ஆக அப்பேற்ற பாதுகா தேவி உன்னுடைய பெருமையே பெருமை என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ஸ்லோகம் 160. அந்த புரே பரிஜனை சமயோபயாதை அபியர்ச்சிதா பவசியா வினயோபபன்னை சா கோசலேஸ்வர பதாவனி பூபதீனாம் சங்கட்டனம் மகுடபங்கிமிகி அன்வபூஸ்துவம். அந்தப்புரே பரிஜனை சமயோபயாதை அபியர்ச்சிதா பவசி யா வினயோபபன்னை சா கோசலேஸ்வர பதாவனி பூபதீனாம் சங்கட்டனம் மகுடபங்கிமிகி அன்வபூஸ்துவம். இப்பொழுது அரசர்கள்லாம் வந்து பாதுகா தேவியை வணங்குகிறார்கள். முதல்ல நீ எப்படி இருந்த? அந்த புரே பரிஜனை சமயோபயாதை வினயோபபன்னை அத்தியர்ச்சிதா பவசி அப்படின்னார். அந்த புறத்துல சீதையோட ராமன் எழுந்துள்ளதுன்ற காலத்துல அவன் திருவடி வாரத்தில் நீ அப்பொழுது இருந்தாய். அப்போ உனக்கு கிடைச்ச உபச்சாரம் ராஜோபச்சாரம் கணக்கு வழக்கு இல்லை. சமயோபயாதை எந்தெந்த சமயத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? வினயோபவன்னை வணக்கத்தோட அடக்கத்தோட வந்து உனக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். ஆக ராமனுக்கு பண்ணும், ராவனுக்கு திருவடிக்கு பண்ணும் உபச்சாரங்கள் எல்லாம் உனக்குத்தானே வந்து சேர்கிறது. ஆகினால அப்பொழுது மிக சுகமாக இருந்தாய் நீ. ஆனால் இப்ப எப்படி இருக்க அப்படின்னா, கோசலேஸ்வர பதாவனி கோசலேஸ்வரன் ராமன் அவனுடைய திருவடி பாதுகை நீ. அப்படி இருந்தாலும் கூட அப்போ என்னென்ன சுகங்கள்லாம் அனுபவிச்சியோ அதுக்கு நேர் மாறாக இப்போ இருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டாங்க, எங்கெங்கு அரசர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரதன் போய் வென்று கட்டுப்படுத்தி அவர்களெல்லாம் வந்து பாதுகிடும் வந்து தரவழங்கும்படி பண்ணுவான். அத மாதிரி நிறைய ராஜாக்கள் திமுருந்தியா இருந்தவர்கள் எல்லாரும் அடக்கப்பட்டு எல்லாம் பாதுகாதியிடத்துல வந்து வணங்குகிறார்கள். அப்போ பாதுகாதியோடு வணங்குகின்ற பொழுது அவருடைய தரையில் உள்ள கிரீடங்கள் எல்லாம் பாதுகையின் மீது உராய்கிறது. புரிஞ்சுதான், முதல்ல எப்படி இருந்தது? அவ்வளவா பண்ற உபச்சாரங்கள் ரொம்ப அழகா இருந்து சீக்கிர உபச்சாரங்கள் தான். ஆனா இப்போ நீ ராஜ்யம் அழைச்ச ஒவ்வொரு ராஜாக்களுடைய கரடுகளான கிரீடங்கள்லாம் உன் மேல உராயிரும். ஆக ஒரு சுகமாரமான திருமே நீக்கி இப்பொழுது முடிமன்னர்களுடைய தலை கிரீடங்களாலே உராயப்படுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, ராமனுக்காக புறம்